onepotrice இல்லனா சாம்பார் சாதம் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பாப்போம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா காய்கறிகள் நறுக்கி வச்சிருக்கேன். வெங்காயம், தக்காளி, சௌசௌ, அவரைக்காய், பூண்டு, குடமிளகாய், பீன்ஸ், கேரட், கத்திரிக்காய், கொத்தமல்லி, கருவேப்பிலை. தாளிப்புக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை. அப்புறமா இதுக்கு ஒரு மசாலா செய்ய போறோம். ஸோ இதுக்கு பேன் சூடானதுக்கு அப்புறமா கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா தனியாவும் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறமா இந்த அளவுக்கு வந்து மிளகும் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் வெந்தயமும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஜீரகமும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறமா காஞ்ச மிளகாய் வந்து காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பெருங்காயமும் கடைசியாக ஆட் பண்ணிவிட்டு வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஆற விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிருக்கணும். ஆறினதுக்கு அப்புறமா இதை மிக்சியில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த சாதத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம புளி கரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம். ஸோ இந்த அளவுக்கு புளி வந்து தண்ணியில் ஆட் பண்ணி கரைச்சி விட்டுக்கோங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அரிசி நான் எடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கால் டம்ளர் வந்துட்டு துவரம் பருப்பும் அதுக்கு கால் டம்ளருக்கு அப்புறம் பாசி பருப்பும் போட்டுட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 டம்ளர் தண்ணி, இது வந்து ஒரு டம்ளர் சாதத்துக்கும் இன்னொரு அந்த டம்ளர் பருப்புக்கும் வந்து 7 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு குக்கரில் வந்துட்டு இந்த கழுவி வச்சிருந்த சாதம், பருப்பு, காய்கறிகள் இதெல்லாம் போட்டுட்டு இந்த அளந்து வச்சிருந்த தண்ணியும் வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள், அப்புறம் நம்ம புளி கரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த தண்ணி, உப்பு உங்கள் டேஸ்ட்க்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா வந்து நான் 3 ஸ்பூன் விடுறேன். ஸோ உங்கள் காரம் டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் இன்னும் வேணுன்னா கூட கூடுதலாக போட்டுக்கோங்க. நான் வந்து 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஒன்று சேர கலரி விட்டுட்டு வெல்லம் கொஞ்சோண்டு போட்டுட்டு நல்லா கலரி விட்டுட்டு கரெக்டாக 3 விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாருங்கள் எந்த அளவுக்கு சாதம் வந்து நல்லா வெந்திருக்கு. ஸோ இது தாளிப்புக்கு தனியாக வந்து கடாயில் எண்ணெய் விட்டுட்டு நெய் வந்து 2 ஸ்பூன் விட்டுட்டு எண்ணெய் உங்கள் அளவுக்கு விட்டுட்டு இந்த தாளிப்பு பொருட்கள் போட்டுட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா பெருங்காயமும் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பு பொருட்களை வந்து இந்த சாதத்தில் போட்டுட்டு ஒன்று சேர நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கடைசியாக வந்து கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். பாருங்கள் எவ்வளோ சுவையாக இருக்குன்னு தெரியுங்களா. இது நல்ல ப்ரோட்டீன் சத்து உள்ளது, குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்.